செம்ம க்ரௌடா இருக்கு. Hey guys, welcome back to our channel Sound on Box. இப்ப நான் எங்க இருக்கேன்னு பாத்தீங்கன்னா சென்னை எக்மோர்ல இருக்கேன். எக்மோர்ல எங்க போக போறேன்னு பாத்தீங்கன்னா பாண்டிச்சேரி தான் போக போறேன். எந்த ட்ரெயின் பாத்தீங்கன்னா எஸ் இந்த மெமோல தான் ட்ரை பண்ண போறோம். இந்த ட்ரெயினோட டிக்கெட் ஃபேர் பாத்தீங்கன்னா ஜஸ்ட் 80 ருபீஸ் வருது. இங்க இருந்து 197 கிலோமீட்டர்ஸ் கவர் பண்றதுக்கு 80 ருபீஸ் தான் வாங்குறாங்க சார்ஜ். பரவாயில்ல. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா டைமிங் பார்த்தீங்கன்னா காலைல இங்கே வந்து 6:35 எடுத்துகிட்டு அங்கே புதுச்சேரியில் பார்த்தீங்கன்னா நான் கரெக்டாக 10:45 அரைவல் ஆகிடும் பாண்டிச்சேரியில். ஓகே கைஸ், நம்ம சேனலுக்கு எனக்கு புதுசாக வந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க, பக்கத்தில் பெல் பட்டன் கிளிக் பண்ணிடுங்க, வாங்க ஷார்ட்ஸ் பார்த்தலாம். உள்ளே வந்து இன்னும் லைட்ஸ் எடுத்து போடலை, லைட்ஸ் போடுவாங்களா என்னென்னு தெரியல, போட்டாங்கன்னா காட்டுறேன். இன்னும் மேலோட்டமும் பார்த்தலாம் வாங்க. ஹே கைஸ், நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இப்போ சீட்டுக்கு வந்து உட்காந்தாச்சு சீட்டில். இது அன்ரீசனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நம்ம எங்களோ பார்த்துக்கலாம். இப்போதைக்கு ட்ரெயின் காலியாக தான் இருக்குது. நெக்ஸ்ட் மாம்பழம், கிண்டி, அதே மாதிரி தாம்பரம் எல்லா சீன் இங்கே தான் போகும்போது எக்கச்சக்க ஸ்டாப்பிங்ஸ் இருக்குது இந்த வண்டிக்கு. ஆன் டைம் கரெக்டாக ரீச் ஆகிட்டாங்கன்னா போதும், பார்க்கலாம் எத்தனை மாதிரி ரீச் ஆகணும். அதே மாதிரி இந்த வண்டியில் பற்றிய ரெஸ்ட் ரூம் பேசஞ்சர் இருக்கு, வேணால் யூஸ் பண்ணிக்கோங்க. நாங்கள் பார்த்த வரைக்கும் எல்லாம் க்ளீனாக இருக்குது. ஓகே, நம்ம இதுக்கப்புறம் ட்ராவல் பார்க்கலாம். இங்கே அந்த ஸ்டேஷன் நிக்கலடா, அங்கே நிக்க.
Thank you.
கைஸ் பார்த்தீங்கன்னா விழுப்புரம் ஜங்ஷன் வந்துருக்கோம். நம்ம என்ன ஷார்ட்ஸ் நான் காட்ட முடியல, பிகாஸ் செம்ம க்ரௌடாக இருந்தால் எதுவுமே காட்ட முடியல. ஷார்ட்ஸ் எல்லாமே ஓரளவு நல்லா தான் வந்துருக்காங்க. பார்க்கலாம் இதுக்கப்புறம் பாண்டிச்சேரி எத்தனை மணிக்கு மணி வந்து பாண்டிச்சேரி ஸ்டேஷன் வந்தாச்சு. 10:45 வரண்டி, 10:35 நம்ம ஏர்லியாக வந்துட்டோம். 10 நிமிஷம் முன்னாடியே ஜேர்னி வைஸ் பார்த்தீங்கன்னா எல்லாமே ஓகே, பட் க்ரௌட் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. பார்த்து ட்ராவல் பண்ணுங்க இந்த ட்ரெயினில். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுறங்க, பக்கத்தில் பெல் நோட்டிஃபிகேஷன் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நோட்டிஃபிகேஷன் அலர்ட் பண்ணிட்டு இருக்கோம். நெக்ஸ்ட் வாகனம் சந்திக்கிறேன். பாய்.